22% அந்த பெட்ரோல் டீசல் விலையில் உள்ள வரியும் லாபமும் மாநில அரசுகளுக்கு போகிறது. இங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றீங்க, எங்களது மத்திய மந்திரியே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஜிஎஸ்டி குள்ள அதை கொண்டு வாங்க அப்படின்னு. ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்தா அந்த நிலை குறையும், ஆனால் அதை தடுப்பது அத்தனை மாநில அரசுகளும். அதனால இது எங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, மாநில அரசுகள்கிட்ட தான் இதை கேள்வி கேட்கணும். அது குறைக்கப்பட வேண்டும், மக்கள் நலனில் அக்கறை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தர்மேந்திர பிரதான் அந்த கோரிக்கையை வைக்கிறார். அவர் மட்டுமே கொண்டு வர முடியாது. ஜிஎஸ்டி என்பது மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செய்ய இருப்பது. ஆக ஜிஎஸ்டிக்குள் அதை கொண்டு வரணும் மத்திய அரசு சொல்வதன் மூலமாகவே மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை மக்களுக்காக குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்று பொருள். இந்த 42% அதிகமாக கிடைக்கதை மாநில அரசுகள் தியாகம் செய்ய மக்களுக்காக முன்வருவார்கள் என்றால் அது ஜிஎஸ்டிக்குள்ள வரும், நிச்சயமாக குறையும் என்று எதிர்க்கிறது.